அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். எகித்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து, இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லோரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது, இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லோருடன் பாடுவோரும் சேர்ந்து, எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது, எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு கலந்த மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய திருப்பாடல் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 87. இந்த திருப்பாடலினுடைய பல்லவியாக நாம் வாசிக்க இருப்பது, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நம்மை படைத்து பராமரித்து கொண்டிருக்கிற தெய்வம், அவர் அந்த உன்னதத்திலே மட்டும் இல்லாமல் நாம் வாழ்கின்ற இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே நம்மோடு இருக்கின்றார் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் இதன் வழியாக தெரியப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம், கடவுள் தன்னுடைய வார்த்தையின் வழியாக இந்த உலகத்தை படைத்தார் என்று சொல்லி.
இதன் வழியாக சொல்லப்படுகிற கருத்து என்னவென்று சொன்னால், கடவுள் ஆற்றல் மிக்கவராக, வல்லமையுள்ளவராக, சக்தி உள்ளவராக இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட அந்த கடவுள் நம்மோடு இருக்கின்றார். யாரோடு இருக்கின்றார்? அடுத்த கேள்வி. அவர் பாகுபாடு பார்க்காது, வேறுபாடு பார்க்காது நம் அனைவரோடும் இருக்கின்றார். இதைத்தான் இன்றைய திருப்பாடலுடைய கடைசி வரிகளிலே நாம் வாசிக்கின்றோம். எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளன என்று. ஆம், அன்புக்குரியவர்களே, யூதர்களை பொறுத்த மட்டிலே மீட்பு என்பது தங்களுக்கு மட்டும்தான் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். நாங்கள்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், நாங்கள்தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கடவுள் எங்களை மட்டுமே தேர்ந்து கொண்டார், ஆகவே மீட்பு எங்களுக்கு மட்டும்தான் உண்டு, புறவினத்தாருக்கு கிடையாது, யூதர் அல்லாதவர்களுக்கு கிடையாது என்கிற ஒரு மேம்போக்கான எண்ணம் அவர்களிடையே இருந்தது. ஆனால் கடவுளை பொறுத்த மட்டிலே அவர் எல்லோரையும் அன்பு செய்கின்ற, எல்லோரையும் அரவணைக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். எனவேதான் தன்னுடைய ஒரே இறை திருமகனை இந்த உலகிற்கு, நம்முடைய மீட்பிற்கு கழுவாயாக அவர் அனுப்பினார். வாசிக்கிறோம் லூக்கா நற்செய்தி 4:18-20 வரையுள்ள இறை வார்த்தையிலே வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் இயேசு எசாயா சுருளேட்டை எடுத்து வாசிக்கிற பொழுது இவ்வாறாக சொல்லுகிறார்: ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஆக இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கடவுள் எல்லோருக்குமானவர், எல்லோருக்கும் எல்லாமுமாக ஆனவர் என்பதை இன்றைய திருப்பாடல் வரிகள் நம்மை சிந்திக்க அழைப்பை கொடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். மழை பெய்கிறது, அது நல்லவர் என்று சொல்லி கெட்டவர் என்று சொல்லி மழை பெய்வது கிடையாது, மாறாக எல்லோர் மீதும் அந்த மழையானது பொழிகிறது. அதை போல ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த 24 மணி நேரங்களும் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. இவர் நல்லவர், இவர் வேண்டாதவர் என்று சொல்லி இறைவன் பாகுபாடு வேறுபாடு பார்க்காது இந்த 24 மணி நேரத்தை எல்லோருக்கும் கொடுக்கிறார். திருவருட்சாதனங்களை இறைவன் எல்லோருக்கும் கொடுக்கிறார். இந்த திருவருட்சாதனங்களின் வழியாக கடவுளுடைய உடனிருப்பை அனைவரும் உணர்ந்து கொள்ள கடவுள் இந்த திருவருட்சாதனத்தை கொடுக்கிறார். திருப்பலியின் வழியாக, நற்கருணையின் வழியாக, பாகுபாடு பார்க்காது, வேறுபாடு பார்க்காது, எல்லோரும் என் பிள்ளைகள் என்கிற விதத்திலே இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த திருவருட்சாதனத்தை கொடுக்கின்றார். ஆக இப்படிப்பட்ட இறைவன்தான் நம்முடைய இறைவன், இப்படிப்பட்ட தெய்வம்தான் நம்முடைய தெய்வம். பாகுபாடு வேறுபாடு பார்க்காத தெய்வம் நம்முடைய தெய்வம். எனவேதான் பல்லவி சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நாம் அனைவரோடும் இருக்கின்றார் என்று சொல்லி. ஆக கடவுள் எவ்வாறு பாகுபாடு வேறுபாடு பார்க்காது இருக்கின்றாரோ, அதை போல நாமும் எந்தவித பாகுபாடும் வேறுபாடும் பார்க்காது ஒவ்வொருவரையும் நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை தெரேசா அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், மற்றவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளையே எப்பொழுதும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்காதீர்கள், ஏனென்றால் அவர்களை அன்பு செய்ய உங்களுக்கு நேரமில்லாமல் போகும் என்று சொல்லுகிறார். ஆக மற்றவர்களை அவர்கள் இருக்கின்ற நிலையிலேயே ஏற்று நாம் அன்பு செய்ய பழகிக்கொள்வோம். எல்லோரிடத்திலும் குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு, ஆனாலும் கடவுளைப் போல நாம் மற்றவர்களை அவர்கள் இருக்கின்ற நிலையிலேயே ஏற்று அன்பு செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், அனைவரோடும் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அனுபவித்து மகிழ முடியும். அதற்கான தேவையான வரத்தை கேட்டு மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை பராமரிக்கிற எங்கள் அன்பான வானக தந்தை இறைவா, நீர் எங்கள் அனைவரோடும் இருக்கின்றீர். பாகுபாடு பார்க்காது, வேறுபாடு பார்க்காது உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் நீர் எங்களுக்கு கொடுப்பதைப் போல நாங்களும் மற்றவர்களிடத்தில் அவருடைய குற்றங்கள் குறைகளை பார்க்காமல் உம்மை போல, உம்முடைய மனதைப் போல மற்றவர்களை நாங்கள் அரவணைக்கவும் அன்பு செய்யவும் எங்களுக்கு தேவையான வரங்களை தந்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.